ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக இந்த ஒரு வீடியோ போடணும்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேல்ஸ் வரப்போகுது. ஸோ சேல்ஸ் வரும்போது ஸோ ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக கம்மியாகும். அப்போது நான் வந்து பெஸ்ட்டு டிடபிள்யூஎஸ் பற்றி போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டிடபிள்யூஎஸ் பையிங் கைடு தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ என்னெல்லாம் விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும், எதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் நிறைய விஷயம் வந்து அப்கிரேட் ஆயிருக்குன்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு செக்ஷனில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ரிவ்யூ எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் இதெல்லாம் வந்து இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டில் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அண்ட் முதல்ல பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். ஸோ கனெக்ஷனில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஸோ மெயின்லி வந்து கூகுள் ஃபாஸ்ட்பேர் கனெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸில் வருது. ஸோ கூகுள் ஃபாஸ்ட்பேர் கனெக்ஷன் இருக்கா பாருங்க நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மலாக அந்த மாடலில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் தவிர்த்து அடிஷ்னலாக வந்து உங்களால் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியும். அண்டு இயர்பட்ஸை லாஸ்ட்டாக எப்போ கனெக்ட் பண்ணீங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணீங்கன்ற லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எப்போவுமே வந்து எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணாலும் இந்த ரெண்டு ஃபீச்சர் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் டுவல் கனெக்ஷன். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்க்கும்போது டுவல் கனெக்ஷன் நிறைய மாடல்ஸில் வந்திருக்கு. அண்ட் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் ஒரு லேப்டாப் அண்ட் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நிறைய மாடல்ஸில். ஸோ கண்டிப்பாக டுவல் கனெக்ஷன் இருக்கா பார்த்துக்கோங்க. அண்ட் மூணாவதாக வந்து கோடக். இதுதான் வந்து ரொம்பவே நான் முக்கியமாக பார்க்குறேன் இந்த ஒரு இயரில். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயரில் நிறைய நிறைய மாடல்ஸில் வந்து உங்களுக்கு கோடக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு. பேசிக்காக ஏஏசி கோடக் தான் ஜென்ரலாக இப்போ அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா ஏஏசி கோடக் தான். இல்லை எனக்கு ப்ரைஸ் வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்ஹெச்ரிசி இல்லை எல்டாக் கோடக் வந்து இருக்கா உங்களோட அந்த பட்ஸில் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த கோடக் வழியாக நீங்கள் சாங்ஸ் கேட்கும் போது சாங்ஸில் நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்க முடியும். கிளியராக கேட்கலாம். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களால் வந்து உணர முடியும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி. ஸோ ஏசிக்கும் நீங்கள் எல்ஹெச்டிசியில் எல்டாக்ல கனெக்ட் பண்ணும் போதும் லேட்டன்சி பை டிஃபால்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் நார்மலாக வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளே பாஸ் பண்ணும் போதே நீங்கள் அதை உணர்வீங்க. ஸோ நான் கேமிங்லாம் வந்து டெஸ்ட் பண்ணல, பட் ஆனால் கண்டிப்பாக ஏஏசி கோடக்குக்கும் எல்ஹெச்டிசி கோடக்கில் யூஸ் பண்ணும்போதும் லேட்டன்சி பை டிஃபால்ட்டாகவே அது கம்மியாக தான் வந்து இருக்கும் எல்ஹெச்டிசியில் யூஸ் பண்ணும்போது. அண்ட் அடுத்து இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளூடூத் வெர்ஷன். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்கும் போது விட்டு விட்டு கேட்குது. ஸோ அது எதனால் நடக்குது அப்படின்னா கனெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோனில் என்ன ப்ளூடூத் வெர்ஷன் பாருங்கள். அண்ட் நீங்கள் வாங்க போகிற இயர்பட்ஸ்லையும் என்ன ப்ளூடூத் வெர்ஷன் பாருங்கள். ஏன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம ஃபோன் வாங்கணுன்னா அது ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் டிடபிள்யூஎஸ் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு டிடபிள்யூஎஸ் தான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வந்து இப்போ டிடபிள்யூஎஸ் வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 தான் வந்து இருக்கும் உங்கள் ஃபோனில். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக கனெக்ஷன் ரேஞ்சில் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நானே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நான் இயர்பட்ஸ் வியர் பண்ணிகிட்ருக்கேன், ஃபோன் வந்து என்னோடய பேண்ட் பேக்கெட்டில் தான் வைப்பேன். பட் அதுக்கே நம்ம வாக்கிங்லாம் போகும்போது சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கும். அதே ஃபோனை எடுத்து இப்படி கொஞ்சம் கிட்டக்க வச்சுன்னா அப்போ நல்லா கேட்கும். அப்போ வந்து ஷர்ட் பேக்கெட்டில் வச்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சில பேர் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணவும் சரி இன்ஸ்டாகிராமில் பண்ணும் போதும் சரி ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி கனெக்ஷன் ரேஞ்சால வர இஷ்யூஸ் தான். ஸோ அதனால நீங்க என்ன ஃபோன் வச்சிருக்கீங்க அதோட ப்ளூடூத் வெர்ஷன் என்னன்னு பாருங்க. ஸோ நீங்க ஒரு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2, 5.3 இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து இப்போ வர டிடபிள்யூஎஸ்ல வர 5.3, 5.4 பை பண்ணலாம். ஸோ கனெக்ஷன் ரேஞ்சில் பெருசாக இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்காது. மேபி நீங்க வந்து ஓல்டு ஃபோன்ஸ் 5.1 தான் இருக்கு எங்கிட்ட, 5.0 தான் இருக்கு ப்ளூடூத் வெர்ஷன் அப்படின்னா ஸோ நீங்க பெட்டர் ஒயர்டு இயர் ஃபோன்ஸ் இல்லை ஐஎம்ஸ்க்கு போகிறது பெட்டர் சாய்ஸ். அண்ட் அடுத்து கனெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்போர்ட் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் இப்போ வர நிறைய மாடல்ஸில் வந்து ஆப் சப்போர்ட்டோட தான் வருது. ஸோ நிறைய மாடல்ஸ் இப்போ போட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஹியரபிள்ஸ் ஆப் கொண்டு வந்துட்டாங்க. அண்டு ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ அண்ட் சிஎம்எஃப் இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட்டோட தான் வருது. அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிஎம்எஃபோட அப்ளிகேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்திங் எக்ஸ் ஆப்பில் ஃபீச்சர்ஸ் சூப்பராகவே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஓப்போவாக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ் இதுலேயும் வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் போட்லேயும்
இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்கா பாருங்கள். அண்ட் மெயின்லி நீங்கள் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன்ஸுக்கும் வந்து கொடுக்குறாங்களா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஐஃபோனுக்கு கொடுக்காம விட்டுருவாங்க. ஸோ ஓவராலாக கனெக்ஷனில் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல்ஸில் பார்க்கும்போது, டச்சில் பொறுத்த வரைக்கும் ஸோ பெருசாக நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் சென்சிட்டிவிட்டிலலாம் எப்போவுமே இஷ்யூஸ் வந்ததில்லை. பட் ஆனால் டச் ஆக்ஷன்ஸ் வந்து நான் ஃபுல்லாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ லைக் போட் அண்ட் ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ போட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் டபுள் டேப், அண்ட் ரியல்மி பார்த்தீங்கன்னா டபுள் டேப் ட்ரிபிள் டேப். ஸோ இதுக்குள்ளேயே நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் அடாப்ட் பண்ணணுன்னா அது பண்ண முடியாது. மற்ற பிராண்ட்ஸ் லைக் ஒன் ப்ளஸ், ரெட்மி அண்ட் சிஎம்எஃப், ஸோ இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டச் ஆக்ஷன்ஸு அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா எல்லாமே இருக்கும். ஸோ வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம் பார்க்கணும். அண்ட் தென் இன் இயர் டிடக்ஷன். ஸோ இப்போலாம் வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிறது, எடுத்தால் பாஸ் ஆகிறது. இந்த ஃபீச்சர் வந்து பட்ஜெட்லேருந்து ஹை எண்டில் வரைக்குமே இருக்குது. ஸோ இது வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனும் வந்து இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வியரிங் கம்ஃபர்ட், இது கம்ப்ளீட்லி வந்து சப்ஜெக்டிவ் தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைட் வெயிட் இயர்பட்ஸ் பை பண்ணிங்கன்னா ஓகே. அண்ட் ப்ளஸ் அட் த சேம் டைம் இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலையும் வியரிங் கம்ஃபர்ட்னஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இயர் டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெம்லேயே வந்து நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வந்து செப்பரேட்டாக இருக்கும், அண்ட் அதோட ஹெட் வந்து லைட்டாக வந்து ஸ்டெம்மோட ஒட்டினாப்பில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வேரிங் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இது சப்ஜெக்டிவ், ஸோ எனக்கு பெட்டராக இருந்தது அந்த மாதிரி இயர்பட்ஸ் பார்க்கும்போது. அண்ட் இதுவே அந்த ஸ்டெம் அண்ட் ஸ்பீக்கரோட அந்த ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி அட்டாச்சாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி டிசைனில் இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டெம் செப்பரேட்டாக இருந்து ஹெட்டோட மட்டும் செப்பரேட்டாக, அதாவது செப்பரேட்னா லைட்டாக அந்த ஸ்டெம்மோட ஜாயின் ஆகிருக்கும். அந்த மாதிரி உள்ள இயர்பட்ஸில் ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸில் ஃபிட்டிங் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இப்போலாம் ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ் தான் வருது. ஸோ அதுலேயே வந்து கம்ஃபர்ட் நல்லா தான் இருக்கும். பட் இது மோஸ்ட்லி சப்ஜெக்டிவ், அதனால் இது வந்து கன்ஃபார்மாக இது பெஸ்ட்டு இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டி, சவுண்டு குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ மூணு விஷயம் வந்து சவுண்ட் குவாலிட்டியில் வந்து நீங்கள் பார்க்கணும், சாரி நாலு விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கோடக். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற கோடக் மோஸ்ட்லி ஏசி கோடக் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கனெக்ஷனில் சொல்லியிருப்போம். மேபி நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குறீங்கன்னா இப்போ ஏசி கோடக் தான் இப்போ இருக்குது ட்ரெண்டிங்கில். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். இல்லை எனக்கு ப்ரைஸ் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் LHDC இல்லை LDAC கோடக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து உங்களுக்கு ஹை ரெசல்யூஷனில் வந்து ஆடியோ கேட்க முடியும். கண்டிப்பாக சவுண்ட்ஸில் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ வோக்கல்ஸோட கிளாரிட்டிலாம் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அந்த ஒரு சாங்க்கு வந்து ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு LDAC அண்ட் LHDC-ல வரும். ஏசியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கம்ப்ரஸ்டு ஆடியோ தான் நீங்கள் கேட்பீங்க. ஈவன் நீங்கள் ஒரு ஹைரஸ் ஆடியோ போய் நீங்கள் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டாலும் அது ஒரு கம்ப்ரஸ்டாக தான் வந்து உங்களோட ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து வரும். ஏன்னா அந்த ஏசி கோடக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. பட் இதுவே LHDC LDAC கோடக்குன்னா இதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஸோ 24-bit 96 kHz அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கும், ஹைரஸுக்கான அந்த ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ அண்ட் அது ஒரு சர்டிஃபிகேஷனும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் உள்ள ஒரு TWS இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து வந்து ஆடியோ டிரைவர். ஸோ இந்த ஆடியோ டிரைவர் பொறுத்த வரைக்கும், ஆடியோ டிரைவரில் இப்போ ரெண்டு விஷயம், இப்போ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா டுவல் டிரைவர் காம்பினேஷனில் நிறைய மாடல்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக மீவியே வந்து பட்ஜெட்டில் சூப்பர் பார்ஸ் டுயோட்டோ லான்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு ஊஃபர் ஒரு ட்வீட்டர் அப்படின்ட்டு ரெண்டு டிரைவரில் வருது. ஸோ இது வந்து ஒரு செக்மெண்ட், அண்ட் இது வந்து உங்களுக்கு 5K செக்மெண்ட்லேயும் இருக்கும். டுவல் டிரைவரும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், அண்ட் அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். பட் நான் இது வரைக்கும் நிறைய இயர்பட்ஸில் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் ப்ளஸ் வந்து நாட் பட்ஸ்னு முதல் ப்ராடக்ட் அதுதான், அதாவது பட்ஜெட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 12.4mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் நிறைய மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்த ரெட்மியாக இருக்கட்டும், அண்டு ரியல்மியோட மோஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஒன் ப்ளஸோட எல்லா ப்ராடக்ட்ஸு, அண்டு சிஎம்எஃப், ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 12.4mm டைனாமிக் டிரைவர் அப்படின்றது ஒரு 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 குட் வெரி குட் டிரைவர்னு வந்து சொல்லலாம், லார்ஜ் டிரைவர். இந்த ஆடியோ டிரைவரில் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒரு ஆடியோ டிரைவரில் நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் வந்து இருக்கும். இது இல்லாமல் நிறைய ஆடியோ டிரைவர்ஸ் வந்து இருக்குது, 10mm இருக்குது, 11mm இருக்குது. பட் ஒவ்வொன்றும் வந்து நம்ம அதுக்கான ரிவ்யூஸை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து 12.4mm டைனாமிக் டிரைவரில் தான் வருது. அண்ட் அது எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு.
ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ நான் வந்து சொல்ல வரேன். அண்ட் மூணாவது தான் பார்த்தீங்கன்னா டோல் டிரைவர். ஸோ டோல் டிரைவராக இல்லை டைனாமிக் அந்த 12.4 mm பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து நீங்கள் மற்ற விஷயம்லாம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எது அடாப்ட் ஆகி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இந்த ஒரு எலக்ட்ரிசி கோடெக்கில் ஒரு 5K அரௌண்டில் ஒரு 12.4 mm டைனாமிக் டிரைவர்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும், அண்ட் டோல் டிரைவர்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் வந்து இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிக்னேச்சர், அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு சிக்னேச்சர். ஸோ சவுண்ட் சிக்னேச்சர் என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு இமோசிவ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும், ஏன்னா பேஸ் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைப்பீங்க. பேஸ் வந்து கம்போஸ், அந்த ஆடியோ கம்போஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தோ அந்தளவுக்கு இருந்தால் போதும். மெயினாக வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா ஷார்ப் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட் சிக்னேச்சர். ஸோ இப்போ நீங்கள் இமோசிவ் டைப் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டால்பி அட்மாஸ் கண்டிப்பாக இருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ரியல்மி இயர்பட்ஸில் எல்லாமே டால்பி இருக்கும், அண்டு ஒன் ப்ளஸ் TWS பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்து ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி CMF-ல இப்போ வந்த CMF Buds Pro 2 அண்ட் CMF-ஓட பட்ஸு, அண்ட் தென் ரெட்மியில் வந்திருக்க ஒரு ரெட்மி பட்ஸ் 5, அண்ட் ஓப்போவில் இப்போ லான்ச் பண்ண OPPO Enco R3 Pro. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப இமோசிவாக இருக்காது. பேஸ் அமௌண்ட் ஆக்சுவலி எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். மெயினாக வோக்கல்ஸோட கிளாரிட்டி அண்ட் கிறிஸ்பினஸ்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட் சிக்னேச்சர் வேணுன்றதுலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும் பை பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் அடுத்து வந்து இப்போ இதோட ANC அண்ட் கால்ஸ். ஜென்ரலி கால்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரொம்ப டிராஃபிக்லலாம் வந்து கால் பேசுகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் ஆப்போசிட்டில் கேட்க தான் செய்யும். ஜீரோ பண்ணாது, எதுவுமே கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணாது. பட் இருந்தாலும் எந்தளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங் இல்லாமல் நம்மளோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கிளியராக கேட்குது அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து எனக்கு கால்ஸ் வந்து நல்லா இருக்கணும், ப்ரைஸ் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா, கண்டிப்பாக ஒரு இயர்பட்ஸில் 3 mic வச்சுலாம் இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து வருது, அண்ட் அந்த 3K to 5K ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ ஒரு இயர்பட்ஸில் 3 mic அப்படின்ற மாதிரி கான்செப்டில் வருதா பாருங்கள். ஸோ இப்போ வர CMF Buds Pro 2 அண்ட் ரியல்மியில் R6, R5 Pro, R6 Pro அண்ட் OPPO Enco R3 Pro. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் கண்டிப்பாக கால்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த இயரில் நான் பார்த்தது ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா Redmi Buds 5 சொல்லுவேன். ஏன்னா Redmi Buds 5 2 mic தான், பட் அதில் ஷாமியோட ஆன்டி விண்ட் நாய்ஸ் அல்காரிதம்னு ஒரு விஷயம் வந்து அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது கால்ஸில். இப்போ இந்த 3 mic ஒரு இயர்பட்ஸில் வச்சு 6 mic நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலாகவே இதோட ரெட்மி பட்ஸ் 5 பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்டு ஏன்னா அவங்களோட அந்த AI அல்காரிதம் வந்து நல்லா ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ காலிங்க்கு எப்படி இருந்தது ரெட்மி பட்ஸ் 5 அப்படின்ட்டு. அண்ட் ரீசெண்டாக Redmi Buds 5 லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ அதோட ரிவ்யூ வீடியோவில் நம்ம கால் டெஸ்ட்லாம் போட்டிருப்போம். ஸோ அதுலேயும் வந்து அதே ஒரு செட்டப்பில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ காலிங் பொறுத்த வரைக்கும் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனில் பார்க்கும்போது, ஸோ இதில் வந்து உங்களுக்கு பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரும், அண்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலி அந்த டிசைனிங் வந்து இருக்கும், லைக் பட்ஸோட சைஸே பெருசாக இருக்கும், இயர் டிப்ஸ் வந்து கொஞ்சம் அதோட டயா பெருசாக இருக்கும். ஏன்னா இதுவே வந்து ஒரு நீங்கள் இந்த மாதிரி பெருசாக எடுத்து காதில் மாட்டினா அதுவே வந்து ஒரு பிளாக் அவுட் பண்ணிவிடும் எக்ஸ்டர்னல் நாய்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு பஞ்ச் எடுத்து காதில் வச்சாலும் பிளாக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அது. அண்ட் அடுத்து வந்து ANC பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனில் வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அடாப்டபுளாக இருக்கும். நம்ம எப்போனா ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் போட முடியும். ஸோ உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற என்ன நடக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் போட்டோன்னா, ஸோ உங்களை சுற்றி என்ன நடக்குது, திடீர்னு யாராவது எதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ ரொம்பவே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி மோட். அண்ட் ANC வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 30 dB சரௌண்டு இருந்ததுன்னா ஒரு டீசன்ட் குட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ANC பக்கவாக இருக்கணும், எனக்கு வந்து ப்ரைஸ் மேட்டர் இல்லை அப்படின்னா, இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ANC பார்த்தீங்கன்னா 50 dB ஆஃப் ANC. ஸோ அது வந்து இப்போ மோஸ்ட்லி நிறைய 3K to 5K ப்ராடக்ட்ஸில் நிறைய மாடல்ஸில் வந்து 50 dB ANC வருது. அண்ட் மெயினாக ஸ்மார்ட் ANC டிடக்ஷன் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் வியர் பண்ணும்போது ANC ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், அப்போ தான் ரியல் டைமில் இருக்கிற நாய்ஸ் வந்து கம்மியாக வருது, உங்களால் நல்லாவே உணர முடியும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா CMF Buds Pro 2 ரியல்மியில் மோஸ்ட்லி அந்த 3 to 5K ப்ரைஸ் செக்மெண்ட்டில், ஒன்ப்ளஸில் இருக்கும், அண்ட் OPPO Enco R3 Pro. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவேன். அண்ட் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா CMF Buds, ரெட்மியோட பட்ஸ் 5, அண்ட் தென் ரியல்மிலே T310 இப்போ லான்ச் பண்ணது. ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்து ஃபைனலி வந்து பேட்டரி.
ஸோ பேட்டரியில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸோட ப்ளேபேக். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பட்ஸ் எடுத்து கேட்குறீங்க, ஒரே செஷனில் அந்த பட்ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதோட ப்ளேபேக் எவ்வளோ வேணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 hours வருது. அண்ட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸில் மட்டுமே 10 hours கண்டினியூஸ் ப்ளேபேக்லாம் வந்து இருக்கிற மாடல்ஸ் நிறைய வந்துடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி பட்ஸ் ஆர் 6, ரெட்மியோட பட்ஸ் 5, அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து விவோவும் ஐக்கும் சேர்ந்து ஒரு TWS லான்ச் பண்ணாங்களா, ஸோ ஐக்யூ TWS. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பேட்டரி. ஸோ அதுவும் வந்து 10 hours சாலிடாக வந்து கிடைக்குது இயர்பட்ஸில் மட்டும். அண்டு கேஸ் வித் இயர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது, அதாவது பட்ஸ் ஒன்லி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒவ்வொன்று 5 to 6 வரும், ஒன்று 10 வரும். ஆனால் டோட்டல்னு பார்க்கும்போது, கேஸ் வித் இயர்பட்ஸ்ன்னு பார்க்கும்போது அது எல்லாமே வந்து, ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ஒரு 35 to 45 hours இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஒரு 2K அரௌண்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக 32 something தான் இருக்கும், இல்லை ஒரு 3K அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு 40 hoursில் தான் இருக்கும் ஆவரேஜாக எல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த LHDC LDAC கோடக்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேட்டரி வந்து நல்லாவே வந்து கரையும். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு ப்ளேபேக் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ ஓப்போ எனக்கும் R3 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 to 15 மணி நேரம் தான் வந்து கிடைக்குமே நீங்கள் த்ரூ அவுட் LDAC கோடக்லேயே கேட்டிங்கன்னா. உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ எனக்கு பேட்டரி ரொம்ப நேரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் AAC ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். குவாலிட்டியாக மியூசிக் கேட்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் LHDC LDAC கேட்டு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் கேட்கலாம். அண்ட் இதே பேட்டரியில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இவ்வளோ ப்ளேபேக் வரும், இவ்வளோ வரும், 50 hour வரும், 100 hour வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த ப்ளேபேக்லாம் ரியாலிட்டியில் வருமானு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் வராது, ஒரு சில பிராண்ட்ஸில் தான் வரும். ஸோ நம்ம பேட்டரி பிளேலிஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் வீடியோ கூட பார்க்க தேவையில்ல, தம்ப்னெயிலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதில் லிஸ்ட்டில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த பிராண்ட்ஸோட மாடல்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக ஒரே ஒரு அக்யூரஸிலே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த பிராண்ட்ஸ் வந்து ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து கம்மியாக. அவங்க சொல்கிறதுக்கு 50% தான் கிடைக்கும், ஆனால் ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க 28 hours சொல்கிறாங்க, இல்லை 40 hours சொல்கிறாங்கன்னா அந்த 40 hours நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு 100 hour வருது அப்போ இது 100 hour ப்ளேபேக் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடைக்காது. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அண்ட் பேட்டரியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சார்ஜிங் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வர சார்ஜிங் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக தான் வருது. அண்ட் மெயினாக முன்னெல்லாம் ஒரு டிஸ்பிளே வச்சு வரும், இப்போலாம் டிஸ்பிளேவே கிடையாது, எல்லாமே டிஜிட்டலாக வந்துருச்சு. ஸோ அதனால் டிஸ்பிளே இல்லாதனால நீங்கள் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் அப்ளிகேஷனில் போய் தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில பட்ஸில் வந்து அப்ளிகேஷனில் கூட கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியாது, லைக் போட் இயர்பட்ஸ் மாதிரி. ஸோ இப்போ போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் சப்போர்ட் இருக்குது, இருந்தாலும் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீச்சர்ஸில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் கூகுள் ஃபாஸ்ட் பர்சன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட செட்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு போட்டோட இயர்பட்ஸோட கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்துக்க முடியும். ஸோ அதே தான் நீங்கள் கூகுள் ஃபாஸ்ட்பேர் உள்ள ஒரு இயர்பட்ஸ் வாங்கினீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த ஒரு இயர்பட்ஸில் அப்ளிகேஷனில் கூட கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த கூகுள் பாஸ்வேரோட செட்டிங் பேஜ் யூஸ் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஏதோ ஒன்று இது இல்லைனாலும் அது அப்படின்ற மாதிரி போயிடும். அண்ட் இன்னொன்றுனால அந்த கூகுள் பாஸ்வேர் செட்டிங்ஸில் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கனெக்ட் பண்ணும்போதும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்து காமிச்சிடும், இவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குது பர்சன்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதனால தான் கூகுள் பாஸ்வேர் வந்து உங்களுக்கு ரியல் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேட்டரியில் கேஸோட பர்சன்டேஜும் வந்து அப்ளிகேஷனில் காட்டுதான் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ், CMF அண்ட் ரெட்மி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக காட்டும். மற்ற பிராண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், லைக் போட்டு, போல்ட்டு அண்டு ட்ரூக்கு, மீவி அண்டு நாய்ஸு, இவங்களுக்கெல்லாம் தான் வந்து கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் அப்ளிகேஷனில் காட்டுற மாதிரி ஃபீச்சர் கொண்டு வரல. மேபி கேஸ்லேயே வந்து LED இண்டிகேட்டர்ஸோடு வருதுன்னா நோ இஷ்யூஸ், இல்லை அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் அப்ளிகேஷனில் நம்மளால் கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக இதெல்லாம் தான் விஷயம். அண்ட் மற்றபடி நீங்கள் IP ரேட்டிங் பற்றி எனக்கு வந்து நான் அதை பற்றி பெருசாக வந்து பேசுகிறது கிடையாது, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி வேர்வெல்லாம் வரும்னா கண்டிப்பாக IPX4 மேலே இருக்கா பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து நான் வந்து கேமிங் டெஸ்ட் பண்ணது கிடையாது எப்போவுமே, ஸோ அதனால் கேமிங் பற்றி எனக்கு தெரியல. அண்ட் மேபி கண்டிப்பாக நான் LHDC கோடக்கில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா லேட்டன்சி கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்த நிறைய மாடல்ஸில் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில், நிறைய டெஸ்ட் பண்ணதில், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இதோட TWS இயர்பட்ஸ் பையிங் கைடு அப்படின்னு ஒன்று போகணும்னு ஆசை, இதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.